ஹையர் உங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு திபி தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொம்பு இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரெட்மி ஃபோன் இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு ஜியோமி இந்த ஃபோனு போய் கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அனுப்பி வச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸோ வெல்கம் பேக் மக்களே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வடிவேலுக்கு அப்படி இருக்குது அதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகாமல் இருக்கும் ரொம்ப பொண்ணு தேடி இருப்பாரு பட் கிடைக்கவே கிடைக்காது கடைசியில் எனக்கு வரட்சியே வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சிடும் ஆசாசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ கடைசியில் அந்த கல்யாணத்தை ஸ்பாயில் பண்ணுற விதமாக மாப்பிள்ளைக்கு தங்க சொம்பளை தண்ணி வேணுமா இல்லாட்டி அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது வந்து ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் ரியல் லைஃப்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அகமத் அப்படின்றவர் ஆகராபாத்ல இருக்கிறாரு ஸோ அவர் வந்து வெறித்தனமான ஜியோமி ஃபேன்ங்க அவருடைய ட்விட்டர் பக்கத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எம்ஐ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோ ரீட்வீட் பண்ணியிருக்காரு ஜியோமி மனோகுமார் ஜெயின் அவங்க விட்டுருந்தெல்லாம் ஸோ இவர் வந்து பயங்கரமான எம்ஐ ஃபேன் அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு முன்னாடியே எம்ஐ ஃபேன் கமல் அகமத் அப்படின்றதான் அவர் ட்விட்டர் ஐடியே ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் என்னென்னமோ காரணம் சொல்லி மலிப்பிருப்பாங்க இவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எம்ஐ 10T ப்ரோ இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் கோபம் எனக்கு புரியுது அவன் பொண்ணே இல்லாமல் இருக்கா நீ ஃபோன் இருந்தால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற பத்தியா அப்படின்ட்டு உங்கள் 90s கிட்ஸினுடைய கோபம்லாம் எனக்கு புரியுது ஸோ இவர் என்ன நினச்சாலும் தெரில அப்படி சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரில பட் ட்விட்டரில் வந்து எனக்கு ஒரு எம்ஐ 10T ப்ரோ வேணும் இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜியோமி இதெல்லாம் டேக் பண்ணி அவர் போட்டார் ஸோ இது வந்து December 11th அவர் பண்ணியிருந்தாரு அப்புறமா 10 days கழிச்சு December 21st என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு தேங்க்யூ ஐ ஃபைனலி ரிசீவ் திஸ் மான்ஸ்டர் 10T ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோமிக்கு ஒரு தேங்க்ஃபுல் ட்வீட் வந்து போட்டிருந்தாரு ஸோ இது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓ இன்னும் ஃபோனு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு ஜியோமி ஒரு ஃபோன் அனுப்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பட் ஜியோமி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவர் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபோன் அனுப்பி வைக்கல எங்களுடைய பேஜ்லேருந்து எம்ஐ ஃபேன்ஸ்க்காக நாங்கள் அப்பப்போ வந்து ஒரு கிவ்அவே நடத்தோம் அந்த கிவ்அவேல வந்து இவர் ஒரு கூப்பனை ஜெயிச்சிருக்காரு அந்த கூப்பனை வச்சு ஃபோன் வாங்கிட்டாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த இது வந்து அங்கேயே நிற்கலைங்க மனோகுமார் ஜெயின் தெரியும் நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்தியாவுடைய எம்ஐ ஹெட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஸோ அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஹஹா நவ் ஐ திங்க் யூ கேன் ஃபைனலி கெட் மேரிட் போய் கல்யாணம் பண்ணுறான் முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு அதுக்கு கீழே வந்து அந்த எம்ஐ 10T ப்ரோனுடைய பல ஸ்பெசிஃபிகேஷன் 108 கேமரா மெகா பிக்சல் கேமரா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஃபோன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு ஜியோமி வந்து ஒரு ஃபோன் அனுப்பிச்சு வச்சிருக்கு அது தெரிஞ்சிருந்தாங்களோ தெரியாமல் இருந்தாங்களோ அது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நம்மளுடைய எம்ஐ ஹெட்டு மனோகுமார் ஜெயின்கிட்டருந்து ஒரு விஷயத்தை வேற வாங்கிட்டார் ட்வீட்டில் நீங்களே சொல்லுங்க மக்களே பொண்ணு கிடைக்கிறது பெருசா ஃபோனு கிடைக்கிறது பெருசா ரொம்ப இன்னசென்ட் பெரியா இருக்கானே இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன வாடுபட போதோ சரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திபிகா தமிழன் டாடா பை பை சீ யூ டேக் கேர்